ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே ஃபேஷியல் ஹேரை எப்படி பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயினானது ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான். அதில் ஒன்று தான் இந்த செடி. இந்த செடியை பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது பேர் வந்து குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. குப்பை மேட்டில் வளர்கிற செடி எல்லாமே வந்து தேவையில்லாது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதுலேயும் சில செடி கொடி வகைகள் வந்து நிறைய மூலிகை நிறைஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த குப்பை மேனி செடி. தோட்டத்துலேயும் சாலையோரங்களையும் இது வந்து நிறைய காணப்படும். இது வந்து தானாகவே வளரக்கூடிய ஒரு செடி தான். இது தேவையில்லாது அப்படின்றது நம்ம க்ளீன் பண்ணி போட்டுடுறோம். ஸோ அதை வந்து இனிமேட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு இனிமேல் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த குப்பை மேனி செடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதுக்கு குப்பை மேனி அப்படின்றதே பேர் வந்தது. ஏன் அப்படின்னா, குப்பை மேட்டில் வளர்ந்து நம்மளோட மேனி அதாவது சருமத்துக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த குப்பை மேனி செடிகள். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ்க்கு வந்து இது சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இந்த செடியை வச்சு நம்ம ஃபேஷியல் ஹேரையும் அப்பர் லிப்ஸில் வளரக்கூடிய மைன்யூட்டான ஹேர்ஸையும் எப்படி பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த செடியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து இதை வாஷ் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கணும்னா ஒரு கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்டாக என்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினானது மஞ்சள் தான். மஞ்சள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இது ஒரு சூப்பரான கிருமி நாசினி. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஜெர்ம்ஸை நீக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் மஞ்சளும் இது எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத காம்பினேஷனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே ரெடியாக இருக்குது. குப்பைமேனியிலையும் நம்ம பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், மஞ்சளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அப்பர் லிப் சீக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து நீங்கள் பவுடராகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா குளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சளையும் இந்த மாதிரி இழைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சையாக கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இலைகளை பச்சையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை காய வச்சுட்டு பவுடர் மாதிரி அரைச்சி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த குப்பை மேனி இலை பேஸ்ட்டையும் மஞ்சளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது அப்பர் லிப் இல்லை சீக்ஸ் உங்களுக்கு எங்கே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை காயிற வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ இது நல்லா காஞ்சிட்ட பிறகு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் வந்து எந்த டைரெக்ஷனில் வளருதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் காஞ்ச பிறகு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த ரெமெடியை நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் அப்படின்ற பட்சத்தில் 3 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஹேர் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பை மேனியோட மற்ற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது வந்து சிரங்கு படை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து பூசிக்கலாம். பூசிட்டு இது நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இது டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சில குழந்தைங்களுக்கு தொண்டையிலையும் மார்பிளையும் வந்து கோழைச்சளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை வந்து பவுடராக அரைச்சிட்டு அதில் தேன் குழச்சி உள்நாக்கில் தடை வரும்போது அது வாமிட்டாக வந்து அந்த சளி எல்லாமே வெளியேறிடும். மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம், தொண்டை வலி, தலைவலி, அதுவும் இல்லாமல் வயிற்றில் சில பேருக்கு பூச்சி இருக்கும், அதுவும் வந்து இது சூப்பராக வந்து சரி பண்ணிடும். இது மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த குப்பை மேனியில் இருக்குது. கண்டிப்பாக இந்த குப்பை மேனி செடிகளை வந்து அவாய்ட் பண்ணிடாதுங்க. இந்த குப்பை மேனி வச்சு நம்ம ரெடி பண்ண இந்த ஃபேஷியல் ஹேர் ரெமெடியை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டடா. ஹாவ் அ கிரேட் டே.